ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு விவி கிங்ஸ் ஆக்டிவிட்டி சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் சிக்கன் மட்டன் டேஸ்ட்லேயும் காளான் கிரேவி வந்து எப்படி பண்ணலாம் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னால் நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பட்டையிலையை வந்து பிச்சு வச்சுருக்கிறேன். ஒரு அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் வந்து எடுத்திருக்கேன். இது அப்படி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தட்டிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 3 பெரிய வெங்காயத்தை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக ப்ரௌனிஸாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம். மிக்ஸி ஜாரில் 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 3 பல் அளவுக்கு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச விழுதையும் அதோட சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். நல்லா வதங்குறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியில் உப்பு சேர்த்தோன்னா நம்மளுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. மேலே உள்ள எண்ணெய் ஃபுல்லாக நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுறலாம். மசாலாலாம் சேர்க்கும் போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி நம்மளுக்கு கரிஞ்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மசாலாவை சேர்த்துட்டு மறுபடியும் நீங்கள் வதக்கி விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. 2 பாக்கெட் காளான வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த மசாலா ஃபுல்லாக அந்த காளானில் படுற மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுறேன். 5 நிமிட்ஸ் அந்த மசாலாவோட நல்லா வந்து வதக்கி விட்டே இருங்க. நம்ம காஃபி குடிப்போம்ல அந்த கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா காளான்லேயே நம்மளுக்கு வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். நீங்கள் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் 1/2 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டா போதுமானதாக இருக்கும். கொதிக்க ஆரம்பித்தோடனே காளானில் உள்ள தண்ணி ஃபுல்லாக விட ஆரம்பிக்கும். இதை 10 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா லைட்டாக மல்லியலை தூவிட்டு நம்ம இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு சிக்கன் மட்டன் வந்து எந்த டேஸ்ட்டில் வந்து நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதே டேஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து காளான் கிரேவி இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல்ஸில் வர வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.